வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போறோம் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் பார்த்துருப்போம் இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போறோம் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு விஷயம்தான் தான் ஒன்னு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் மேல உள்ள நெட் சார்ஜை வச்சு பிரிக்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ல உள்ள மெட்டல் கூட எந்த மாதிரி அதாவது எந்த டைப் ஆஃப் லிகான்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்குதோ அதை பொறுத்துன்னு செய்கிறாங்க பிரிக்கிறாங்க சொல்றதை விட எந்த கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் சொல்லலாம் சரிங்களா ஓகே இப்ப பஸ்ட் பார்க்க போறது பேஸ்ட் ஆன் நெட் சார்ஜ் ஓகே இப்போ பாருங்களேன் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் இது டை பாசிட்டிவ் இது ட்ரை பாசிட்டிவ் இது மூணு பாசிட்டிவ் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே என்னது பாசிட்டிவ் சார்ஜா இருக்குது அப்ப இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேல எல்லாமே என்னதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது சரிங்களா அப்போ இது என்ன சொல்றோம் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் இவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி இங்கே இருக்குது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால என்ன சொல்றோம் இது வந்து ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல போகிறோம் இவ்வளவுதான் விஷயம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஓகே இப்போ அடுத்து பாருங்க இங்க எதுவுமே சார்ஜ் எதுவுமே இல்லை இந்த காம்ப்ளெக்ஸ் மேல பாத்தீங்கன்னா நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இவ்வளவுதான் விஷயங்க அப்போ நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர்க்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது கட்டனிக் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது ஆனையானிக் காம்ப்ளக்ஸ் அதுவே சார்ஜ் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா அது என்னது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் லீகான்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இன்னொரு வகையை பிரிக்க போகிறோம் எதை பொறுத்து பிரிக்க போகிறோம்னா பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இப்போ பாருங்களேன் நீங்கள் நேரடியாக பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஓமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று வந்து ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளக்ஸ்னு சொல்ல போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னா என்னன்னா வேற ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸி ஓமோனா சேம் அர்த்தம் ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் அர்த்தம் அப்போ என்ன ஒரே மாதிரி இருக்குது என்ன வேற மாதிரி இருக்குது அவ்வளோ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த காம்ப்ளக்ஸை பாருங்க உள்ள இருக்க யார இருக்கணும் கண்டிப்பா கோஆடினேஷன் ஸ்பியர் கூட கண்டிப்பா யாரா இருக்கணும் மெட்டல் இருக்கணும் அப்புறம் லிகான்ஸ் இருக்கணும் இந்த இருக்கக்கூடிய எல்லா லிகான்ஸுமே எத்தனை லிகாண்ட் இருக்குதோ அத்தனை லிகாண்டுமே ஒரே மாதிரியான லிகாண்ட் இருந்ததுன்னா அது ஓமோலெப்டிக் அவ்வளோதான் அப்போ சேம் டைப் ஆஃப் லிகான்ஸ் இருந்ததுன்னா இல்லைனா சேம் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா அது ஹெட்ரோலிப்டிக்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சரிங்களா இப்போ பாருங்க அம்மன் இங்க வந்து பார்த்தா அம்மையின் லிகான் இருக்குது இங்க வந்து குளோரோ லிகான் இருக்குது அது மாதிரி பாத்தோம்னா சோப்பை என்ன அர்த்தம் ரெண்டுமே வேற வேற டைப் ஆப் லிகாண்ட் இருக்குது சரிங்களா உடனே சரி அஞ்சு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அப்படி கூடாது அப்ப மொத்தம் ஆறு நமக்கு தேவை என்ன கோஆடின்குள்ளார யார் யார் இருக்கணும் மெட்டல் இருக்கணும் கண்டிப்பா கோபால்ட் தான் மெட்டல் மற்ற எல்லாமே என்னது லிகான்ஸ் அப்ப இருக்கக்கூடிய எல்லா லிகான்ஸும் ஒரே டைப்பா இருந்ததுன்னா அது ஓமோ லிப்டிக் அப்ப ஒன்னு மாறினா கூட சரி அது என்னது லிப்டிக் தான் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் அண்டில் बाय 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 रत्ना